நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து உரையாற்றும் பொழுது, கடந்த ஒரு வருட காலத்திற்கு மேலாக பள்ளி கல்வித்துறையின் சார்பாக என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்று நாம் செய்ய வேண்டிய பணியை அவர் பட்டியலிட்டு காமித்து நம்மை அவர் பெருமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அதை செய்ய வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் இங்கே நம்முடைய உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய ஆணையர்கள் சொன்னது கூட அதை நாம் தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து அதை நாங்கள் வடிவமைக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, மனதில் இருப்பது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய மாணவ செல்வனுடைய எதிர்காலம் மட்டும்தான் எங்களுடைய மனதில் இருக்கும். அது போன்ற திட்டங்களை கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான வழக்கு மொழிகள் இருக்கும், ஒவ்வொரு விதமான வழக்கங்கள் இருக்கும். அதை முதலில் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று சொன்னால் இங்கே பேசுகின்ற மொழியாக இருந்தாலும் சரி, இங்கே வழங்குகின்ற மக்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை அந்த மாவட்டத்திற்கு தகுந்தா கூட நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும், அதுதான் உங்களுடைய திறமை. ஆக இதை வெளிக்கொண்டு வருகின்ற அந்த பணிகள் தான் இன்றைக்கு இந்த MMS பள்ளியில் ஒரு 15 நாட்கள் நடைபெற இருக்கிறது என்று நம்முடைய ஆணையர் சொல்லியிருக்கின்றார். முதலில் இந்த இடத்தை நமக்கு வழங்கிய மத கொண்ட பள்ளிங்கிறது பேரில் தான் இருக்கும், பள்ளியில் மதம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக அந்த அளவுக்கு நமக்கு இந்த இடத்தை வழங்கியிருக்கின்ற MMS-ஐ சார்ந்திருக்கின்ற அந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்றவர்களாம் முதலில் என்னுடைய நன்றியை துறையின் அமைச்சர் இந்த மொழியை சொல்லப்படுகிறேன். அது மிகப்பெரிய விஷயம், நம்முடைய பள்ளி வளாகத்தை இது போன்ற ஒரு பயிற்சிக்காக அவர்கள் வழங்கி, இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்திற்காக இன்றைக்கு நம்மளோடு அது உறுதுணையாக இருக்கின்ற அந்த நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்றவர்களுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் இன்றைக்கி எப்படி நீங்கள் செலக்ட் ஆகியிருந்திருக்கீங்க, நெல் பேசிஸில் வந்திருக்கீங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷனில் இருக்கும். உங்களுடைய வாழ்நாளில் இந்த 15-16 நாட்கள் மறக்க முடியாத நாட்களாக, இங்கிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்களோ அது எங்களுக்கு நாங்கள் உங்களை பயன்படுத்தி கொள்கின்றதாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய சமுதாயத்தை படைப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக நான் பார்க்கின்றேன். இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஒரு பேஸாக பார்க்கலாம். இல்லம் தேடி கல்வி இன்றைக்கி 2 லட்சம் சென்டர்ஸை தாண்டி நீங்கள் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அதுக்கான வாலண்டியர்ஸ் அவங்களுடைய அந்த இன்னோவேட்டிவ் திங்கிங்கில் குழந்தைங்களுக்கு தமிழ் மொழியை எப்படி நாம் பயிற்றுவிக்க வேண்டும், ஆங்கிலத்தை நம்ம எவ்வளோ எளிதாக நாம் சொல்ல முடியும், கணக்கு பாடத்தை எப்படி நம்ம எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்கின்ற அந்த வகையில் இந்த இன்னும் எழுத்துங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த ஒவ்வொரு தன்னார்வலர்களும் இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு வாலண்டியர்ஸாகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன். இன்றைக்கி நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இந்த கற்றல் இடைவெளி பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக அந்த குழந்தைங்களுக்கு எப்படி பென்சிலை பிடிச்சி எழுதணும்னு தெரியாது, எப்படி எழுத்து கூட்டி படிக்கணும்னு தெரியாது. அதை சரி செய்வதற்காக இன்றைக்கி நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இல்லம் தேடி கல்விங்கிற திட்டத்தை அவர் வகுத்து தந்திருக்கார் என்று சொல்லும் பொழுது, அது எப்படி சாத்தியமானது, அது எப்படி வெற்றிகரமான திட்டமாக ஆனது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற சின்ன சின்ன ஹேம்லெட்டில் அங்கே இருக்கின்றவர்கள் அங்கே இருக்கின்ற குழந்தைங்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்க சொல்லி தரும்பொழுது அந்த பகுதிக்கு எப்படி தேவை, எப்படி சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமோ அப்படிங்கிறது அவங்களாவே அதை கற்றுக்கிட்டாங்க. அவங்களால இன்றைக்கி அதை ரொம்ப அழகாக அதை இம்ப்ளிமெண்ட் செஞ்சாங்க, அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த வட்டாரத்தில் அந்தந்த பிளாக்கில் இருக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி இந்த திட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும், நிறைய திட்டம் நம்ம இன்றைக்கி நாங்கள் வந்து மண்டல ஆய்வு நாளைக்கு தர்மபுரியில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு மண்டல ஆய்வுலையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு திட்டத்தை ஆரம்பித்து வைத்து விட்டு தான் நாங்கள் திவ்ய மீட்டிங்கே நாங்கள் போகிறோம் நாங்கள். ஆனால் அதெல்லாம் நல்லபடியாக இது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா? இனி வருங்காலத்தில் நீங்கள் இந்த ட்ரைனிங் முடிச்சுக்கோ, நீங்கள் கொடுக்குற டேட்டா ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும். ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதோடய இம்பேக்ட் என்ன, அடுத்த கட்டமாக இந்த பள்ளி கல்வித்துறை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களை நீங்கள் இனிமேட்டு ஃபைன் டியூன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் கொடுக்க போகிற டேட்டாவில் தான் இருக்குது. அதற்காகத்தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் கண்ணும் கருத்துமாக இந்த ட்ரைனிங் சென்டரில் இருக்கணும். பேசும்போது கூட அறிவுடி சார் பேசினார், அவருக்கு எம்எல்ஏ என்ன கோவம் தெரில, மாண்பு அமைச்சருடைய கடைசி நிகழ்ச்சின்னு சொன்னார், நிறைவான நிகழ்ச்சின்னு சொன்னால் நமக்கு நல்லா இருக்கும். கடைசிக்கும் நிறைவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் சொன்னேன் நான். அதே மாதிரி அந்த மேட்டை பற்றி சொன்னார், உடப்படியே நான் அதை அவர் சொல்லும்போது நான் ரொம்ப பெருமையாக நான் பார்க்கணும். கலைஞரவர்கள் ஒரு மேட்டுக்கு கூட இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அது ஏன் நான் பெருமையாக பார்க்கணும்னு சொன்னால், May 7, 2021 நான் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டேன். 8ஆம் தேதி நான் ஃபஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் போனது அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி, உள்ளே நுழைப்பது நான் முதல்ல இன்ஸ்பெக்ட் பண்ணது மேட்டை தான். இங்கே இருக்கின்ற மேட்டு இப்படி பிரிஞ்சிருக்கு, அந்த மேட்டே இப்படி பிரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் உள்ளே நீங்கள் என்ன லட்சணத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி தான் உள்ளே நுழைஞ்சேன். அது ரொம்ப அழகாக அவர் இங்கே அவர் சொல்லும் பொழுது,
இதுதான் திராவிட மாடல் என்று நாங்கள் பெருமையோடு சொல்கிறோம். இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதை கொண்டு செல்ல வேண்டிய அந்த பணி யார் என்று சொன்னால் பள்ளிக்கல்வித்துறை. இன்றைக்கு நேற்று வந்த ஹானபிள் டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் நாங்கள் உரையாற்றும் போது அவர் சொல்கிறார், எஜுகேஷனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராரு தமிழ்நாடு சிஎம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இவர் மாதிரி மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சரும் எஜுகேஷன் கொடுத்தா இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படும் என்று சொன்னார். ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அதிகமான அந்த கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற வகையை தான் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி நாம் கொண்டு வருகின்ற திட்டம் நேற்று அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பட்டி நாங்கள் வந்து நாங்கள் நினச்சே பார்க்கல. நேற்று கூட நம்முடைய முதலமைச்சருடைய செக்ரட்டரி சிஎம் செக்ரட்டரி ஒன்ட்டு நான் நேற்று மாலை பேசும்போது சொன்னேன், சார் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி காலம்பிலேருந்து மாலை வரைக்கும் இது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாகவே ஃபங்க்ஷனாகவே மாறிடுச்சு சார். இன்றைக்கி பெருமையோடு சொன்னோம், நாங்கள் அதிகமாக முதலமைச்சர் இவரோட டிபார்ட்மெண்ட்டை நம்புகிறாங்க, நாங்கள் இனி வரும் காலத்தில் நாங்கள் அதிகமாக நம்பக்கூடியவர் யாருன்னு சொன்னால் இங்கே வருகை தந்திருக்கோம் நீங்கள் தான். உங்களை இன்னும் சொன்னோம்னா நான் உங்களை வந்து நம்முடைய ஆணையர் அவர்கள் சொன்ன மாதிரி, நம்முடைய முனைவர் அறிவு சார் சொன்ன மாதிரி நீங்கள் தான் இனி எங்களுடைய டிபார்ட்மெண்ட் அம்பாசிடர். ஏன் இன்னும் சொல்லணும்னா நீங்கள் தான் எங்களுக்கான ஒரு ஸ்லீப்பர் செல்னு கூட நான் சொன்னேன். இனி நீங்கள் கொடுக்குற டேட்டா சார் இதை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் சார், இந்த மாவட்டத்தில் இதுதான் சார் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது, இதை கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இனி நீங்கள் கொடுக்குற இந்த டேட்டா மூலமாக இன்னும் நாங்கள் அதிகப்படியான ஊக்கத்தை பெற்று இன்னும் அதிகப்படியான திட்டத்தை கொண்டு வருவதற்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும். அது அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்க நீங்கள் உங்களுடைய முழு உழைப்பையும் நம்முடைய சமுதாய இளைஞர்களுக்கு சமுதாய மாணவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அதன் மூலம் நல்ல நிறையா கூட்டத்தில் நான் பேசுகிறதான், நாலு பேர் நம்மளை பாராட்டுங்கிறதுக்காக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை. இன்றைக்கு விதை போட்டால் 6 மாதத்தில் அறுவடை பண்ணலாம், 1 வருஷத்துக்கு அறுவடை பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது. இன்றைக்கு போடுகின்ற விதை, இந்த விதை நாளைக்கு 3 வருஷம் கழிச்சு கூட பயன் தரலாம், 5 வருஷம் கழிச்சு கூட பயன் தரலாம். ஆனால் விதை போட்டது நம்முடைய தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பெருமையை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையும் இருக்கின்றது. அது அந்த வகையிலே தேர்வான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 15-16 நாட்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியில் ஈடுபட இருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்திருக்கிறது. இந்த செய்யும் நன்றி.